Hi viewers, so in the video pathina na Kolathur la poite swat tail fish dhaan vaangirken enga subscriber vandu indha shop la vaangunga appdin suggest pannirundaru so andha shop la dhaan poite na rendu packet swat tail vaangirken onnu thila pathina ungalku 10 fishes irukku idellame parent size kediyadhu oru medium dhaan semi adult dhaan so each packet pathina 150 enga kitta irukka cement tottila oru totti vandu ipo vacant ah dhaan irukku so swat tail vittu nama breed pannalam so andha setup la eppadi pandrathu appindradha na ungalku kaamikka poren so vaanga video ku la polam. So in the fishes pathina in the temperature vera mari irukum namba tottiyoda temperature water temperature vera mari irukum so ipo vandha namba guppy tottila vandha in the fishes vandha appadi namba packet oda vittiralam vittittu so in the totti da namba kitta ipothiki vacant ah irukku so in the tottila vandha namba thanni oothi yerkane wash panniten so konja condition water oothi konja fresh water oothi mix panni ipo namba swat fish vandha in the tottila da vidaporum. பின்னாடி பார்க்குற தொட்டி வந்து நாங்கள் ஒரு 20 டேஸ் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். அந்த வீடியோ வந்து தனியாக நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன். ஸோ அது பார்த்திங்கன்னா நாங்கள் ஆக்சுவலாக கோய் ஃபிஷஸ்க்காக தான் அதை ரெடி பண்ணேன். இப்போ வந்து வாட்டர் ஊற்றி கொஞ்சம் நான் என்ன கண்டிஷன் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த கண்டிஷன் பண்ண தண்ணிலாம் ஃபுல்லாக எடுத்துட்டு நான் நேற்று என்ன பண்ணேன்னா எங்கிட்ட இந்த ஆரஞ்சு மாலியோட குட்டீஸ் அதெல்லாம் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதெல்லாம் விட்டு நான் எப்படி வாட்டரில் அந்த ஃபிஷஸ்லாம் செட் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணியிருக்கேன். நீங்களே பாருங்கள், எங்கிட்ட வந்து இந்த சின்ன சின்ன மாலி ஃபிஷஸ்லாம் நான் விட்டுருக்கேன், எவ்வளோ அழகாக ஸ்விம் பண்ணிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எங்கிட்ட இப்போ நான் 200-300 குட்டி இருக்குன்னு சொன்னல, இப்போ எங்கிட்ட 400-500 குட்டீஸ் கிட்ட நிறைய எனார்மஸாக டெவலப் ஆயிடுச்சு. ஸோ ஸோ இந்த இந்த மாதிரி தொட்டி இன்னொன்று கூட நான் கட்டலான்னு இருக்கேன், அதுவும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ இந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட கப்பி தான் இருக்குது. லாங் ஃபின் ரெட் டெயில் கப்பி வந்து இதில் விட்டுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 7 to 10 ஃபீமேல் இருக்குது, ஒரு 5 மேல் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட புது ஃபிஷ் டேங்க். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக ஸ்வாட் டெயில் தான் விட்டுருக்கேன். ஸோ 10 பேர்ஸ் விட்டுருக்கோம், 20 ஃபிஷஸ் இதில் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து மேஜராக மேல் கப்பி தான் இருக்குது. ஸோ இது பாருங்கள், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டம்போயர்ஸ் கப்பி இருக்குது. ஸோ இதோட நேம் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, ரெட் சில்லி மொசைக் அப்படின்றாங்க. ஸோ அந்த வெரைட்டி தான் இதில் இருக்குது. அரிவா வருதா? ஸோ ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டம்போயர்ஸ் கப்பி தான் விட்டுருக்கோம். ஸோ இப்போதைக்கு இந்த 4 ஃபிஷ் டேங்க் ரெடி. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம மாலியோட ஆரஞ்சு மாலியோட குட்டீஸ் தான் உங்ககிட்ட உங்களுக்கு தெரியுதா? இது கிளியரா இங்கே கொஞ்சம் இப்படி கீழே ஆரஞ்சு மாலியோட குட்டி தான் இருக்குது. அதில் அதில் கொஞ்சம் பெருசு கம்மி தெரியுதா?
ஸோ இந்த தொட்டியோட ஸ்கொயர் ஃபீட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லென்த் வந்து 8, ஹைட் வந்து 3, பிரெத் வந்து 3. ஸோ ரெண்டு பார்ட்டிஷன் மாதிரி நான் டிவைட் பண்ணேன். ஆக்சுவலாக ஒன்றுத்தில் கோய் விடலாம், இன்னொன்றுத்தில் வந்து ரெட் ஸ்வாட் விடலாம் அப்படின்றது தான் எங்களோட பிளானு. ஸோ இப்போ எப்படி விட்டுருக்குன்னா, ஒன்றுத்தில் வந்து வெறும் பியூராக இருக்க ஆரஞ்சு கலர் மாலி விட்டுருக்கேன், ஒன்றுத்தில் வந்து இந்த மிக்சட் கலர்ஸ் மாதிரி வரும்ல ஆரஞ்சு மாலிலேயே, ஸோ அந்த மாதிரி நான் விட்டுருக்கேன். ஸோ இதுதான் எங்கள் தொட்டி. எந்த ஷாப்பில் வந்து நான் ஸ்வாட் டெயில் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷாப் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரொம்ப கூட்டமாக இருக்கும். அதே மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க இந்த ஃபிஷ்ஷு. மேஜராக அந்த பிளட் வம்ஸ் புழு அது வந்து இந்த கடையில் தான் கிடைக்கும். அதுவும் அந்த ஃபாக்ஸ் டெயில் பேண்ட்டும் இந்த கடையில் தான் எப்போவுமே வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எப்போவுமே கூட்டம் இருக்கும், எப்போவுமே செல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்துகிட்டே இருக்கும். ஃபைட்டர் வச்சுருப்பாங்க, மாலி வச்சுருப்பாங்க, ஸ்வாட் டெயில் வச்சுருப்பாங்க, எல்லாமே இந்த ஒரே கடையில் தான் எப்போ பார் அவைலபிளில் கிடைக்கும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஃபேவரேட் ஷாப் வந்து இந்த ஷாப் தான் நான் சொல்லுவேன் கொளத்தூரில். ஏன்னா ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏற்றிட்டு இறக்க மாட்டாங்க, இல்லை வந்து மாற்றி சொல்கிறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக சீப் அண்ட் பெஸ்ட்னா அது நான் இந்த ஷாப் மட்டும்தான் சொல்லுவேன். ஸோ இதுதான் வந்து நம்ம வீடியோக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய செட்டப் வந்து நான் ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வந்து எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.